மேற்குவங்க மாநிலம் வளர்ச்சிப் பணிகளில் மிகவும் பின்தங்கியிருப்பதற்கு அம்மாநிலத்தை தற்போது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் முந்தைய இடதுசாரி கூட்டணி அரசுமே காரணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் அம்மாநிலத்தில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து புர்லியாவில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் இப்பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படாததற்கும் இவர் அரசுகளின் தவறான கொள்கைகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதனால் விவசாயிகள் பழங்குடி மக்கள் வனப்பகுதி மக்கள் வேளாண் தொழிலை மேற்கொள்ள இயலாத நிலையில் இருப்பதாக கூறினார். குடிநீருக்காக பெண்கள் நீண்ட தூரத்திற்கு செல்ல வேண்டிய அவலம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திரிணாமுல் மற்றும் இடதுசாரி அரசுகளின் கொள்கைகளால் வேலைவாய்ப்பின்றி மக்கள் வெளிமாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். लेकिन दीदी ये भूल रही है कि इस बार खुद बंगाल की जनता उनके विरोध में खड़ी है। जब बंगाल के लिए दिन रात एक करने का संकल्प हो இன்று பிற்பகல் அசாம் மாநிலம் கரீம்கஞ்ச் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.